அவர் சகலவற்றையும் நிலைப்படுத்தி, அவர் சகலவற்றையும் அஸ்திபாரப்படுத்தினார். என்னை ஒரு பாதையில கத்த நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு பாதையுமே அது மேன்மையாய் பார்க்கணும். அவர் என் பாதையிலே சகலவற்றையும் நிலைப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் வார்த்தை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் இல்ல, நான் உன்னை எங்கேயோ நிறுத்தல, என் கருத்துக்குள்ள வச்சிருக்கிறேப்பா. நான் சுத்தி பார்க்கும்போது சில காரியங்கள் எனக்கு தெரியல, ஆனா சில பாதையை நான் ஈஸியா தாண்டேன். ஏன்னா அப்பா கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறார். என்னை செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு முன்பாகவே அதற்குள்ளே ஒரு பாதையை ஆண்டவர் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். மாராவின் அனுபவத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அந்த மாராவை மதுரமாக்க ஒரு மரத்தை ஆண்டவர் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் நடக்கும் பாதையில எனக்கு தாகம் வருவதற்கு முன்பாகவே ஆமா எனக்கான தண்ணீரை கண்மலையிலே கத்த நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். செங்கடலை தடையா பார்க்காதீங்க, செங்கடலை பாதையா பாருங்க. மாறாவை கஷ்டமா பார்க்காதீங்க, மாறாவை மதுரமா பாருங்க. ஆமை எரிகோவை பெரிய மதிலா பார்க்காதீங்க, எரிகோவை ஆமை நீங்க ஏறி போற படியா பாருங்க. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் என்னை நடத்த மாட்டா, தமது இஷ்டத்தை நிறைவேற்றவே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்.